2015 ஆண்டு அமைப்புசார துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் சில மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இதன் விளைவாக தற்போது வருமான வரி செலுத்துவோர் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை தேர்வு செய்ய அனுமதிக்க வேண்டாம் என நிதியமைச்சகம் முடிவு செய்துள்ளது. மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்ட புதிய உத்தரவு அக்டோபர் 1, 2022 முதல் அமலுக்கு வரும். நிதியமைச்சகம் ஆகஸ்ட் 10 நிதியமைச்சகம் வெளியிட்ட கெசட் அறிவிப்பின்படி வருமான வரி சட்டத்தின்படி வருமான வரி செலுத்துபவராக இருக்கும் எந்த ஒரு குடிமகனும் அக்டோபர் 1, 2022 முதல் அடல் பென்ஷன் யோஜனாவில் சேர தகுதி பெற மாட்டார்கள். புதிய விதியின்படி அக்டோபர் 1 அல்லது அதற்கு பிறகு ஒருவர் இந்த திட்டத்தில் சேர்ந்திருந்தால் புதிய விதி அமலுக்கு வரும் தேதியில் அல்லது அதற்கு முன்பு வருமான வரி செலுத்துபவர் என கண்டறியப்பட்டால் அவருடைய கணக்கு உடனடியாக மூடப்படும். அதுவரை டெபாசிட் செய்யப்பட்ட ஓய்வூதிய தொகை திரும்ப அளிக்கப்படும். தற்போதைய அடல் பென்ஷன் யோஜனா விதிகளின்படி 18 to 40 வயதுக்குட்பட்டவர்கள் வங்கி அல்லது தபால் அலுவலகத்தில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் எந்த ஒரு இந்திய குடிமகனும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இருப்பினும் புதிய விதி அமலுக்கு வரும் பட்சத்தில் அக்டோபர் 1, 2022 முதல் வருமான வரி செலுத்துவோர் இந்த திட்டத்தில் பங்கேற்க முடியாது மற்றும் முதலீடு செய்ய முடியாது. இதேவேளையில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பிரதான் மந்திரி ஷரம் யோகி மான்தன் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 2019 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டமும் உள்ளது. இரு திட்டத்திற்கு வருமான அளவு மட்டுமே முக்கிய கட்டுப்பாடாக இருந்த நிலையில் தற்போது இது நீக்கப்பட்டுள்ளது.